வணக்கம். கோவை துடியலூர் அடுத்துள்ள பன்னிமடியில் உள்ள தமிழ் பேட்மிண்டன் அகாடமியில் மாவட்ட அளவிலான பேட்மிண்டன் இன்டோர் போட்டிகள் மின்னொளியில் நடைபெற்றது. இரண்டு நாட்களாக நடைபெற்ற இந்த போட்டிகளில் கோவையிலிருந்து துடியலூர், பன்னிமடை, தடாகம், மதுக்கரை, மேட்டுப்பாளையம், தொட்டிபாளையம், சாமி செட்டிபாளையம், பொள்ளாச்சி, சிங்காநல்லூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கேரளாவிலிருந்து பேட்மிண்டன் வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த போட்டிகள் பியூர் நான் மெடலிஸ்ட் மற்றும் ஓபன் மென்ஸ் டபுள் என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றது. ஒவ்வொன்றிலும் 32 அணிகள் கலந்து கொண்டன. தொடர்ந்து போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் பியூர் நான் மெடலிஸ்ட் பிரிவில் இறுதி ஆட்டத்தில் கேரளாவைச் சேர்ந்த சிபின் மற்றும் ஃபயால் 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் கோவையைச் சேர்ந்த சாகுல், சரண் ஆகியோரை வென்று முதலிடம் பிடித்தனர். அதேபோல ஓபன் மென்ஸ் டபுள் பிரிவில் சாமி செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த ராஜேஷ், சஞ்சீவ் ஆகியோர் 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தொட்டிபாளையத்தைச் சேர்ந்த சூர்யா மற்றும் முகமது ஹாரூன் ஆகியோரை வென்று முதலிடம் பிடித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற அணிகளின் வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் சப் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகன் அய்யனார், விஜி மருத்துவமனை மேலாளர் பிரசன்னா, பன்னிமடை ஊராட்சி முன்னாள் தலைவர் செல்வராஜன், ஸ்கைநெட் நிதின், காங்கிரஸ் மோகன்ராஜ், ராமசாமி, என்ஜினியர் தம்பி பாலகிருஷ்ணன், அதிமுக 14வது வார்டு செயலாளர் பந்தல்வீடு பிரகாஷ், கட்டிட கான்ட்ராக்டர் பிரகாஷ், எல்ஐசி ஜெயபால், அக்கவுண்டன்ட் ஸ்ரீராம் சபரி, பெற்றோராசிரியர் சங்க தலைவர் டி பி ராஜேந்திரன், முன்னாள் ஊராட்சி கவுன்சிலர் குமுதம் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். இந்த போட்டிகளுக்கு ஸ்டேட் லெவல் பயிற்சியாளர் ராஜேஷ் நடுவராக இருந்தார். இந்த போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை தமிழ் பேட்மிண்டன் அகாடமியின் இயக்குனர் தமிழழகன் செய்திருந்தார். மேலும் ஸ்பான்சர்கள் விஜி மருத்துவமனை, ஸ்கைநெட், பிஎஸ்எம் ப்ராப்பர்டிஸ், கேசி ஓவர்சீஸ் எஜுகேஷன் மற்றும் துணைத் தலைவர் அருள்குமாருக்கு நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன. நன்றி.